الحمد لله رب العالمين على عقبة المتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون سورة البقرة من ده مبدا آية آية الله تعالى صلى الله عليه وسلم نبي உங்களுடைய இறைவன் மலக்குமார்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் பிரதிநிதியை ஆதமை உண்டாக்கப் போகிறேன் என்று கூறிய பொழுது நாங்கள் உன்னுடைய புகழ் கூறி உன்னை துதிப்பவர்களாகவும் உன் பரிசுத்தத்தை போற்றுவீர்களாகவும் இருக்கின்ற நிலையில் அதில் அந்த பூமியில் குழப்பம் செய்து இரத்தங்களை ஓடச் செய்யக்கூடிய அந்த படைப்புகளையா நீ உண்டாக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கூறினார்கள். அப்பொழுது நிச்சயமாக நான் நீங்கள் அறியாதவற்றை அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறினான். அல்லாஹு ஜலஷானஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து வைத்து ஆலோசனை செய்கிறான். இந்த மாதிரி மனித படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஃபசாது செய்யக்கூடிய இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு பெரும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த படைப்பையா யா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேட்டதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். மலக்குமார்கள் புதன்கிழமை என்று மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்கள். அதன் பின்னால் வியாழன் என்று சீனங்கள் படைக்கப்பட்டது. அதன் பின்னால் வெள்ளி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எல்லாரும் படைத்தான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி தருவார். பூமியில மனித படைப்பு வருவதற்கு முன்னால் பூமியில யார் வாழ்ந்தாங்க சொன்னால் சீனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க பூமியில மனிதர்கள் வாழ்வதற்கு முன்னால் ஜின் இனங்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஜின் இனங்களை அதிகமாக அழிச்சாட்டியங்கள் மசாதுகள் செய்த பொழுது அல்லாஹு தஆலா இப்லீஸ் இப்லீஸ் இப்லீஸா மாறுவதற்கு முன்னால் அசாஜில் என்கின்ற அந்த இப்லீஸ் இப்லீஸா மாறலாம் சைத்தானா மாறலாம் சைத்தான் மாறுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த அசாஜிலினுடைய தலைமையில் ஒரு படையை இறக்கி பூமியில் இந்த மாதிரி இரத்தங்களை ஒட்டி கொலை செய்து மசாது செய்து கொண்டிருந்த அந்த ஜின் இனங்களை அல்லாஹு தஆலா மலைகளின் பக்கம் விரட்டி அடிக்க கட்டளையிட்டு இப்லீஸ் தலைமையில் ஒரு கூட்டத்தை பூமியில் இறக்கினான். இந்த மாதிரி ரத்தங்கள் ஓட்டி பூமி வீணா போய் பூமி எல்லாம் ரத்தமா இருக்குது. இதனாலதான் மலக்குமாரன் அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏற்கனவே பூமியை ரத்தமாக்கக்கூடிய படைப்பையா நீ திருப்பி படைக்க போகிறாய் என்பதாக மலக்குமாரன் கேட்டதாக இமாம் பெருமக்கள் சொல்லித்தவர். அதற்கு நம்ம வாழ்த்து பூமியில ரத்தத்தை ஓட்டி நிறைய மசாது செஞ்சு வச்சிருச்சு. அதனால மலக்குமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில் ஏற்கனவே பசாது செஞ்சு ரத்தத்தை ஓட்டிய அந்த படைப்பையா நீ திரும்பி படைக்க போகிறாய் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி தருவான். அந்த இப்லீஸ் இறக்கி அல்லாஹு தஆலா இப்லீஸுடைய இப்லீஸ மாறல சைத்தான் மாறுவதற்கு முன்னால் அசாஜி அந்த அசாஜி பூமியில் இறங்கி அந்த சின்னங்களை அடிச்சு துரத்தின உடனே அவனுக்கு அப்பவே பெரும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்துல யாருமே செய்யாத காரியத்தை இவங்களை என்ன செஞ்சுட்டேன் நானு மலையின் பக்கம் துரத்தி அடித்துவிட்டேன் என்பதாக அப்பவே இப்லீஸுடைய அந்த உள்ளத்துல ஒரு விதமான பெருமை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி பேசினதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க ஆரம்பிக்கிறான். 40 நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் மட்டும் உருவூதப்படாம 40 வருஷங்கள் அந்த வெறும் மண் கட்டியாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சைத்தான் அந்த பக்கம் வெறும் மண் படைப்பு மட்டும் இருக்குது. சைதான் அந்த பக்கம் போகும்போது வரும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய களிமண் அந்த உருவத்தை காலால உதைப்பான், காலால உதைச்சுக்கிட்டே இருப்பானா சைதான் அந்த பக்கம் போகும்போது வரும் பொழுது. அல்லாஹு தஆலா அந்த சைதான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மண் கட்டியா இருந்த பொழுது சைதான் என்ன பண்ணுவானா அவங்க அந்த மண் கட்டியினுடைய வாய் வழியா போய் அவர்களுடைய பின்துவாரம் வழியா வெளியே வருவானா, திருப்பி பின்துவாரம் வழியா உள்ள போய் மீண்டும் வாய் வழியா வெளியே இப்படியே சைத்தான் போய்கிட்டே இருப்பானா. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்கட்டியாக இருந்ததுக்கு பின்னால் ரூஹை ஊதுகிறான், உயிர் கொடுக்கப்படுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில்.
ரூஹ் கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ரூஹ் ஊத்துறான், ரூஹ் ஊதியதுக்கு பின்னால் அல்லாஹ் ஊத்துறான் அந்த மண் கட்டியான அந்த உடம்பை அல்லாஹ் தாலா சதைகளாகவும் ரத்தங்களாகவும் ஆக்குகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையிலிருந்து ரூஹ் ஊதப்படுகிறது. ரூஹ் ஊதப்பட்ட உடனே ரூஹ் அப்படி மெதுவாக இறங்கும் பொழுது மூக்கு கிட்ட அந்த ரூஹ் வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தும்முனாங்க. ஏன்னா அந்த மண் இதா இருக்கிறதுனால அப்படியே தலையிலிருந்து ரூஹ் இறங்குது. தலை அப்படியே சதை கிட்டமா மாறிக்கிட்டே இருக்கு. கண் பார்வை முதலாவதாக கண்ணுக்கு வந்தோன்னா கண்ணை பார்க்கிறார்கள். அரிசியை எழுதப்பட்டு இருக்கிறது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற வாசகம். கண்ணுக்கு ரூஹ் வந்தோன்னா பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால் மூக்குக்கு ரூஹ் இறங்குகிறது. அந்த மண் அந்த இதா இருந்ததுனால களிமண்ணா இருந்ததுனால அந்த மண்ணுடைய அந்த தூசி மூக்கில் ஏறணும்னா தும்முனாங்க. தும்மின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹு தஆலா யர்ஹமுகல்லா யா ஆதம் அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுகல்லா சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது செஞ்சது யாருன்னா அல்லாஹும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தூசியினால புழுதியினால தும்மின உடனே அல்லாஹு தஆலா சொன்னா யர்ஹமுகல்லா யா ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹு தஆலா இரக்கம் செய்வானாங்கன்னு இந்த இரக்கம் கொள்ள சொன்னது அல்லாஹு தஆலா. மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கும் பொழுது ஒரே இடத்துல இருந்து மண் எடுக்கல, வேற வேற இடங்கள்ல இருந்து மண் எடுக்கப்பட்டது. மனிதர்கள் இன்னைக்கு ஒரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இன்னைக்கு கலர் கலரா உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுக்கின்ற பொழுது மண் வந்து ஒரே இடத்துல இருந்து மண் எடுக்கல, வேற வேற இடங்கள்ல இருந்து வேற கலர் மண்ணு கருப்பு வெள்ளை இது போன்ற மண்களை சேர்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் வேற வேற கலர்ல இருக்கிறாங்க. மனிதர்களுடைய நிறங்கள் மாறுபடுவதற்கு உண்டான காரணம் என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுக்கின்ற மண் வந்து ஒரே இடத்துல மண் எடுக்கல, வேற வேற இடங்கள்ல மண் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செய்ததால் இன்னைக்கு மனிதர்களுடைய அந்த நிறங்கள் மாறுபடுவதற்கு உண்டான காரணம் என்பதாக இமாம் பெருமக்கள் எழுதுவார்கள். ஃபர்ஸ்ட் பூமியில போய் மண் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்தான். அந்த மாதிரி படைப்பை படைக்க போகிறேன், அதனால பூமியில போய் மண் எடுத்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். பூமி சொல்லிச்சு ஏற்கனவே ஒரு படைப்பு என் மீது வாழ்ந்து அழிச்சாட்டியங்கள் செய்து ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார்கள், அதனால மண் தர முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், இல்ல என்னால மண் தர முடியாது, ஏற்கனவே ஜிப்ரீலம் வாழ்ந்து அவர்கள் ரத்த ஓட்டி அந்த ரத்தத்தை என்னால் தாங்க முடியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் எல்லாட்ட சொல்லிடுறாங்க. இரண்டாவது மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள் பூமியிலே மண் வாங்குவதற்காக வேண்டி. மண் மறுத்து விட்டது, பூமி மண் தருவதற்கு இல்லை என்னால் தர முடியாது, ஏற்கனவே வாழ்ந்த இனங்கள் என்னால் தர முடியாது. அதுக்கப்புறம் தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்புகிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் பூமியை கூடயோ பேசி சமாளிச்சு மண் எடுத்து வந்ததாக திவீரேசம் அவங்க போயிட்டு வந்ததுனால முடியல, மீகாலேசம் அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடியல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னானா எப்படி நீங்க பூமிய பண்ணி பூமியில வற்புறுத்தி அந்த மண்ணை வாங்கி வந்தீங்களோ அதனால் உங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா, இந்த மனித படைப்பு படைக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த ரூப இந்த மனித படைப்பிலிருந்து ரூபு வாங்கக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்பதான் பொறுப்பு கொடுக்கிறார். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில பேசி சமாளிச்சு மண்ணை வாங்கிட்டு வந்ததுனால அல்லாஹ் தஆலா அந்த இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கலாம், உங்களுக்கு இந்த படைப்பினுடைய ரூஹ் வாங்கக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அப்பதான் பொறுப்பு கொடுக்கிறார். 40 வருடங்கள் களிமண்ணாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியாக களிமண் போகும் பொழுது அந்த களிமண்ணா இருக்கக்கூடிய படைப்பை கடந்து போகின்ற பொழுது மலக்மார்கள் கூட்டத்தோட அந்த சைத்தான் கடந்து போகும் பொழுது சைத்தான் படைப்பை பார்த்து சொல்லுவானா அல்லாஹ் தஆலா ஏதோ புதுசாக நான் படைக்க போறான், ஏதோ புது படைப்பை அல்லாஹ் தஆலா உருவாக்க போகிறான், இனி இப்ப உருவான அந்த படைப்பை பார்த்து அந்த களிமண்ணை பார்த்து சைத்தான் சொல்லுவானா நீ உருவானதுக்கு பின்னால் கண்டிப்பாக செய்வார் உன்னை என்னுடைய மக்களுடைய ஆதமேசன் அவர்களை பார்த்து அந்த இப்ளீஸ் சைத்தானாக மாறுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை முன்னாலே
நீங்கள் உருவானதுக்கு அப்புறம் உங்களை ஏன் கண்ட்ரோலுக்கு எப்படி கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வருவேன், இல்லனா உங்களை அடிபணியுமாறு உங்களுக்கு அடிபணியுமாறு உங்களுக்கு கட்டுப்படுமாறு அல்லாஹ்வால என்ன ஏவினான் என்று சொன்னால் அப்ப கட்டுப்படுது. ஆனால் அதற்கு பின்னால் உங்களை நிம்மதிகள் வாழ விடமாட்டேன் என்கிறார் ஹுசைன். ஆதம் அலைஹிஸ் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் சவால் விட்டான் என்கிறார் இமாம் அவர்கள் சொல்லி தருவார். அந்த உயிர் உடலுக்குள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுச்சு. அல்லாஹால எவ்வளவு ஆதமேஸ்வரம் அவர்களுடைய நன்படைப்பு அந்த ஊர் எடுத்துக்கிட்டு உள்ள போன சொல்ற அல்லாஹா உடம்புல எவ்வளவோ முயற்சி செய்கிறது போக முடியாது, கடைசி அல்லாஹா வழியில் நீ கஷ்டப்பட்டு உள்ள போயாங்கிறவன ரொம்ப சிரமப்பட்டு உள்ளே இருக்கிறது. உடனே அல்லாஹால அதுவாரம் எப்படி நீ சிரமப்பட்டு உள்ளே இருக்கிறாயோ அதே போன்று அந்த உடலை விட்டு வெளியேறும் பொழுது நீ சிரமப்பட்டு தான் வெளியேறுவாய் என்பதாக ஆதமேஸ்வரம் அவர்களை வழிபடுவதற்கு பொழுது அல்லாஹால சொல்லிட்டார். ரூ முயற்சி செய்கிறது உலகத்துல போக முடியல கஷ்டமா இருக்கு. உடனே அல்லாஹால சொன்னா வழியில கஷ்டப்பட்டு உள்ள போனோம், எப்படி நீ உள்ளே செல்கிற பொழுது கஷ்டப்படுகிறாயோ அதே நிலைமைதான் அந்த உடலை விட்டு வெளியே வருகின்ற பொழுது உனக்கு கஷ்டமாக இருப்பதாக அந்த ரூ இடத்தில் அல்லாஹால சொன்னான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி தருவார். அப்படியே தும்முது தும்முன உடனே வாய்க்குல ஊறுன அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இறங்க கூட சொல்றான். அப்படியே ரூ இறங்க உடனே காலு கிட்ட வந்த உடனே ஆலோசனை சொல்லி எத்திக்க பாக்குறாங்க, அதாவது அவசரம் பண்றாங்க. காலு கிட்ட ரூ வந்துருச்சு, கையெல்லாம் வேசைய ஆரம்பிச்சிருச்சு, காலு கிட்ட ரூ வந்த உடனே ஆலமே சொன்ன முன்னாடி அடி எடுத்து வைக்க பாக்குறாங்க, அவசரப்படுறாங்க. உடனே ஆதமேசம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆதமே அவசரப்பட்டீங்க, நீங்க அதை அவசரப்பட்டதுனால உங்களுடைய படைப்புகள் எல்லா படைப்பும் அவசரக்காரனாகத்தான் இருப்பார்கள் என்பதாக ஆதமேசம் அவர்களுக்கு அல்லாஹ்வால சொல்கிறான். காலு கிட்ட ரூ இறங்கி வச்சு அடுத்த அடி எடுத்து வைக்க பாக்குறாங்க, அவசரப்படுறாங்க. உடனே அல்லாஹ்வால சொன்னாலும் ஆதமே அவசரப்பட்டுட்டீங்களே, நீங்க அவசரப்பட்டதுனால உங்களுடைய சந்ததிகள் எல்லோரும் அவசரக்காரர்களாகத்தான் இருப்பான் என்பதாக ஆதமேசம் அவர்களுக்கு அல்லாஹ்வால சொல்லி தெரிகிறான். 60 குளம் படைக்கப்பட்ட ஆதமேசம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது 60 குளம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தாலா இந்த மலக்குமார்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பொழுது இந்த செய்திய இந்த மலக்குமார்கள் படைக்கூடிய சம்பந்தப்பட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்க பொழுது பூமி அந்த பேச்சு கேட்டு பூமி கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறது. பூமி அழ ஆரம்பிக்கிறது மலக்குமார்கள் வந்த உடனே மலக்குமார்கள் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பூமியிலிருந்து மண் கேட்கின்ற பொழுது பூமி அதிகம் கண்ணீருக்கு ஆட ஆரம்பித்தது. அதனால தான் பூமியை அந்த ஊற்று வருவதற்குண்டான காரணத்தை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பூமியில ஊற்று வருவதற்குண்டான காரணம் என்னன்னா அன்றைக்கு மனிதர் படைத்த போய் அந்த செய்தியை கேட்டவுடன் பூமி ஆட ஆரம்பித்தது, இன்னும் அழுது கொண்டே இருக்கிறதாக பூமியிலிருந்து ஊற்று உருவாவதற்குண்டான காரணத்தை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆயத்துகளாக ஆளம் சொல்லி தருகிறான். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ்வுத்தாலா இவ்வாறு கேட்ட பொழுது மலக்குமார்கள் சொன்ன விஷயங்களையும் அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். ஆக நினைவுகள் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் திருவண்ணாமலை குர்ஆனுடைய வேதத்தை அதிகமாக தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم